Hi, welcome to WinTrader. இன்றைக்கி இப்போ நான் காட்ட போகிறது வந்து சில்வர் சார்ட், MCX சில்வரில் WinTrader 8.1 ஒர்க் பண்ண இருக்குது தான். டுடேஸ் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இது. ஜஸ்ட் முதல்ல பார்க்குறவங்களுக்கும் இது சாஃப்ட்வேர் ஃபியூச்சர் எப்படி ஒர்க் பண்ணுது, சிக்னல் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது எப்படின்னு எல்லாமே இந்த வீடியோ வழி உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல இது எப்படி ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். இது WinTrader வந்து லேட் ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸாக நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. மோர் தென் நியர்பை 13 இயர்ஸ் ஆகுது. இப்போது லேட்டஸ்ட்டு வெர்ஷன் வந்து 8.1 தான், WinTrader 8.1. ஃபஸ்ட்டு WinTrader ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து இந்த 8.1 வெர்ஷன் நம்ம வரைக்கும் நம்ம ஒரு பேக்கில் வரும் வித் ஸ்கேனரோடு சேர்த்து. ஸ்கேனர் 1.1 அண்ட் 1.2 ரெண்டு ஸ்கேனர் இருக்குது. இல்லை 1.2 ஸ்கேனர் தான் நம்ம லேட்டஸ்ட் ஸ்கேனர் வெர்ஷன். இப்போ இது MCX, NSE, NCDEX, கரன்சி, ஃபோரெக்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிடலாம். இதில் MCX-ல நம்ம மோர் தென் 95% ஆக்யூரசி வரும். NSE-லும் அதே மாதிரி 90% எபோ ஆக்யூரசி வரும். NSE கேஷ் ஃபியூச்சர் அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். அப்புறம் NCDEX, கரன்சி, ஃபோரெக்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், சேம் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணிடலாம். இதில் இப்போ இன்றைக்கு சில்வர் சார்ட்டை எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ சில்வர் டுடேஸ் மார்க்கெட்டு தான் இங்கே இந்த ஒயிட் டோட்டல் லைன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த ஒயிட் டோட்டல் லைன்லேருந்து தான் இன்றைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்றைக்கு காலையில் நமக்கு ஒரு செல் சிக்னல் கொடுத்துருக்கு, அப்புறம் ஒரு பை சிக்னலும் கொடுத்துருக்கு. ரெண்டு சிக்னல் தான் இன்றைக்கு இதுவரைக்கும் வந்திருக்கு. இப்போது கடைசி நிற்குது வந்து பை சிக்னல் தான். இங்கே இந்த க்ரீன் அப் ஆர்வ் தான் நம்ம பை சிக்னல். இப்போ இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் இந்த சிக்னல் வந்தால் எப்படி அது கன்ஃபார்ம் பண்ணணும்னு நான் இங்கே சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சில்வருக்கு பை சிக்னல் இங்கே பை பண்ண சொல்லியிருக்குது. இந்த க்ரீன் ஆரோ அப்புக்கு இருக்குது. இந்த பை நமக்கு இங்கே கிடைச்சிட்டா அது என்டர் பண்ண வேணும்னா, அந்த சார்ட்டில் என்டர் பண்ண வேணும்னா அந்த பை சிக்னல் கன்ஃபார்மாக இல்லையான்னு பார்க்கணும். அதுக்காக இந்த சிக்னல் வீணதோட கீழே ஒரு பார் இருக்குது. இந்த பாரோட கலர் என்னன்னு பார்க்கணும். பை சிக்னல் வந்துட்டால் இந்த பாரோட கலர் வந்து க்ரீன் கலராக மாறணும். அதாவது இப்போ சிக்னல் வந்த டைமில் பார் கலரு ரெட் ஆகிருந்து, ஸோ நம்ம இப்போ இந்த பை எடுக்க மாட்டேன், அப்படி வெயிட் பண்ணிவிட்டு எப்போ அது ஒரு க்ரீனாக மாறுதோ அந்த டைமிலிருந்து நம்ம அந்த பை எடுக்கணும். ஆக்சுவலாக பை சிக்னல் பை பண்ண ப்ரைஸ் தான் இது. பை என்ன ப்ரைஸுக்கு பை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. 68,248 பை பண்ண சொல்லியிருக்கு. அது கன்ஃபர்மேஷன் நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் இங்கே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், கீழே க்ரீன் கலராக மாறி இருக்கணும். ஸோ கீழே இருக்கிற பாரோட கலர் க்ரீனாக இருக்கணும். அப்புறம் இந்த செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து ப்ரைஸ் இன் பை ஜோன்னு வரணும். அப்புறம் இங்கே இந்த கேண்டில்ஸ்டிக்கோட கலர் க்ரீனாக இருக்கணும். ஸோ இந்த மூணு கன்ஃபர்மேஷனும் இருந்தால் தான் ஒரு ட்ரேடே எடுக்கணும். இப்போ இங்கே பை சிக்னல் நமக்கு இங்கே வந்தாலும் அது கன்ஃபார்ம் ஆகிருக்குது. இங்கே தான் இங்கே இருந்து இந்த ரேஞ்சில் 248 நமக்கு இங்கே பை பண்ணிக்கலாம். இந்த பை இப்போது வரைக்கும் அது ஹையில் தான் நிற்குது. அது ஹை அடிச்சிருக்குது வந்து 6,8890 வரை போயிடுச்சு. இப்போ மார்க்கெட்டு 6,8863 நிற்குது. புரியுதா? இப்போ இங்கே 248 890 வரை போனால் மீன்ஸ் 248-890, அதாவது ஆல்மோஸ்ட் 600-650 points மேலே ஏறி இருக்குது. அந்த ஒரு சிக்னல்ஸ் இந்த ஒரு சிக்னல் வந்ததுக்கப்புறம், ஸோ கரெக்டாக அந்த சிக்னல் என்ட்ரி இங்கே கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி செல் பண்ண சொல்லி செல் சிக்னல் வந்துச்சு இங்கே. இன்றைக்கு இந்த ரெட்டு செல் சிக்னல் வீணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இவ்வளோ இறங்கி வந்துடுச்சு. பார்த்தியா? ஸோ ஒவ்வொரு ட்ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக நமக்கு சிக்னல் தரும். பையாக இருந்தாலும் செல்லாக இருந்தாலும் அந்த சிக்னலை பார்த்து கன்ஃபார்மாக இல்லையான்னு செக் பண்ணி தான் நம்ம என்டர் பண்ணணும். அது செல் சிக்னல் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு இந்த ரெட் ஆரோ வீணதுக்கப்புறம் கீழே பார் கலர் ரெட்டாக மாறணும் இங்கே. அப்புறம் ப்ரைஸ் இன் செல் ஜோன் வரும் இங்கே. இதே மாதிரி இந்த கேண்டில் கலர் ரெட்டாக இருக்கும். இப்போ இங்கே செல் சிக்னல் பார்த்தேன்னா செல்லு நமக்கு இங்கேருந்து செல் கிடச்சிது 6,8375 செல் வந்தது. 3,752-6,7983 வரை போயிடுச்சு. இது 3,752-9,83, அதாவது அது ஆல்மோஸ்ட் 400 points மேலே, 500 points பை நம்ம அது செல் கிடச்சிருக்கு, செல் பண்ணி. ஸோ டோட்டல் இன்றைக்கு டோட்டல் பாயிண்ட் ப்ராஃபிட் பாருங்கள், 1000 ப்ராஃபிட் பாயிண்ட் எப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குது இந்த ஒரு ரெண்டு சிக்னல் இருந்து.
நம்ம இது இவ்வளோ டார்கெட் எடுக்க வேணும்னு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு ஒரு சிக்னல் கிடச்சிட்டேன், பை என்ட்ரி பண்ணி பை என்ட்ரி பண்ண சொன்னேன், அந்த பை சிக்னல் வந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட் டார்கெட்டு கீழே வரும். ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், மூணு டார்கெட்டுக்கு தரும். இந்த டார்கெட் வேணால் எடுத்து வெளியே வரலாம். இப்போ இங்கே பாருங்கள், 6848 ஃபஸ்ட் டார்கெட் 6398 இருந்து, செகண்ட் டார்கெட் 6518 இருந்து, தேர்ட் டார்கெட் 638 இருந்து, இந்த மூணு டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் டார்கெட் ஒரு செகண்ட் டார்கெட்டுக்கு வேணும்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மி பண்ணி வெளியே வரலாம், எக்ஸிட் பண்ணலாம். அப்புறம் ஸ்டாப் லாஸ் இங்கே தரும், ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் தான் இது. மார்க்கெட் ஏறதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாப் லாஸும் வரும். ஸோ நமக்கு அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ஏற்றி விட்டதுந்தே இருந்தால் போதும். இந்த ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் இப்போ பாருங்கள், 6867 248 தான் பை பண்ண சொன்னேன், இப்போது 677 இருக்குது ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் ட்ரிகராக இருந்தாலும் நம்ம ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் மேலே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெவல்ஸும் கரெக்டாக கீப் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். சாஃப்ட்வேரோட சிக்னலும் அதோட கன்ஃபர்மேஷனும் பார்த்தா மட்டும் போதும். கன்ஃபர்மேஷனாக செக் பண்ண வேண்டியது இவ்வளோதான். பையாக இருந்தால் கீழே பார் க்ரீனாக இருக்கணும், ப்ரைஸின் பை ஜோன் வரணும், கேண்டில் கலரை பை க்ரீன் வரணும். செல் வந்துட்டால் கீழே பார் ரெட் கலர் ஆகணும், ப்ரைஸின் செல் ஜோன் வரணும், கேண்டிலோட கலரும் ரெட்டாக மாறணும். இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது. ட்ரெண்ட் லைன் எதுவும் உங்களுக்கு நம்ம பார்க்க வேணாம், இது ஜஸ்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணதுக்காக மட்டும்தான். நம்ம இந்த சிக்னலும் அதோட கன்ஃபர்மேஷனும் தான் பார்க்கணும். அப்புறம் இன்னொன்று வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல் இருக்கு நமக்கு இங்கே. அதாவது இங்கே ரெட் ஸ்டார் வந்து ரெசிஸ்டன்ட் லெவலும், எல்லோ ஸ்டார் வந்து சப்போர்ட் லெவலும். இப்போ இந்த பை சிக்னல் வந்தால் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை தான் பிரேக் பண்ணணும். ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட் அப்புக்கு தான் போயிட்டு இருக்கும். எங்கேயாவது சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணால் அங்கேருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே சப்போர்ட் லெவலில் தான் பிரேக் பண்ணிகிட்டு இருந்து. ஸோ அங்கே சப்போர்ட் லெவலை எங்கே எல்லாம் பிரேக் பண்ணுதோ அங்கேருந்து மார்க்கெட் டவுனுக்கே போயிட்டுருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ட் லெவலில் எங்கேயாவது பிரேக் பண்ணியிருந்து அது அப்போ கேறி இருந்திருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ரெசிஸ்டண்ட்டே பிரேக் ஆகிடுச்சு, அங்கேருந்து அது மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பை வந்துருச்சு, தைரியமாக நமக்கு அது பை பண்ணிக்கலாம் அப்படி வரும்போது. அப்புறம் அந்த சிக்னலு கிடச்ச டைம் அண்ட் டேட் எல்லாமே இங்கே இருக்குது. லாஸ்ட் சிக்னல் வந்த டைம் அண்ட் டேட்டு, அதோட கரண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாயிண்ட், எவ்வளோ பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது இல்லை லாஸில் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பை சிக்னல் வீணதுக்கப்புறம் 600 பாயிண்ட்ஸ் மேலே ப்ராஃபிட் இருக்குது. அப்புறம் டார்கெட்டு, எவ்வளோ டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னு இங்கே வரும். இன்னொன்று வந்து, இப்போ பை சிக்னல் நம்ம வந்து அந்த பையில் என்டர் பண்ணிட்டேன் வைங்க, பையில் என்டர் பண்ணி நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியல, அதே ஃபஸ்ட் டார்கெட்டுக்கே வெளியே வரணும். ஃபஸ்ட் டார்கெட் எப்படி ஒரு 150 பாயிண்ட்ஸ், நியர் பை 200 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். 150 பாயிண்ட்ஸ் நம்ம வெளியே வந்துட்டு எகெயின் இந்த 150 பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் இது அப்புக்கு தான் போனேன். ஆனால் நமக்கு எகெயின் ஒரு பை சிக்னல் வராதுங்க, ஏன்னா ஆல்ரெடி பை வந்திருக்கு, அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த கேஸில் வந்து நமக்கு இங்கே ரீஎன்ட்ரி சஜஷன் தரும். இப்போதுக்கு வெயிட்டில் இருக்க இடத்துல இந்த பை சிக்னல் வந்து இந்த ஃபஸ்ட் டார்கெட் அடித்ததுக்கப்புறம் எகெயின் அப்புக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தால் ரீஎன்ட்ரி பண்ணுன்னு சொல்லி புது பை ப்ரைஸ் வரும், இங்கே அப்பியர் ஆகும், இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த அங்கே வந்து டார்கெட்டும் வரும், ரீஎன்ட்ரி பை ப்ரைஸும் அதோட டார்கெட்டும் வரும். ஸோ அந்த ரீஎன்ட்ரி டார்கெட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டார்கெட் அடிச்சிட்டேன்னா எகெயின் டார்கெட் அடித்ததுக்கப்புறம் எகெயின் அப்புக்கு போகும்போது அது ஒரு 150 பாயிண்ட்ஸ் நியர்பை டார்கெட்டு கிடைக்கும். அந்த 150 பாயிண்ட்ஸ் அடிச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு எகெயின் அப்புக்கு போனேன்னா நெக்ஸ்ட் ரீஎன்ட்ரி வரும். அப்படி ரீஎன்ட்ரி கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கும், நமக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும், கிடைச்ச ப்ராஃபிட் அப்படியே கீப் பண்ணி போக முடியும். ஸோ அந்த ரீஎன்ட்ரியிலேருந்து நமக்கு இந்த ப்ராஃபிட் இதே ப்ராஃபிட் நமக்கு ஏர்ன் பண்ண முடியும் ரிஸ்க் இல்லாமல். எனக்கு கிடையாது அவ்வளோ ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்துடுச்சது, நமக்கு சேவ் பண்ணி தான் போகுது. ஸோ அப்படி இருக்கிற அட்வான்டேஜ் இதில் வரும். ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்ட் இருக்குதுன்னு இங்கேயே தெரியும். 5 மினிட்ஸில், 15 மினிட்ஸில், 30 மினிட்ஸில், 1 ஹவர்லலாம் என்ன ட்ரெண்டு போயிட்டு இருக்குது, அது இப்போ என்ன மார்க்கெட் பொசிஷனில் இருக்குதுன்னு. இப்போ இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் இன்ட்ராடே பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். அப்போது 5 மினிட்ஸில் அப் ட்ரெண்டில் இருக்குது, 15 மினிட்ஸ்லையும், 30 மினிட்ஸ்லையும், 1 ஹவர்லையும் எல்லாமே அப் ட்ரெண்டில் இருந்தால் அவ்வளோ மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம தைரியமாக அது கண்டினியூ பண்ணிக்கலாம் ட்ரேடு. ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்கேனிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்கேனிங் வந்து இப்போ சில்வர் சார்ட்டை மட்டும்தான் நம்ம எடுத்துருக்குது. இதே மாதிரி மார்க்கெட் வாட்சுக்கு, இதுதான் மார்க்கெட் வாட்ச், மார்க்கெட் வாட்சுக்கு நிறைய சார்ட்ஸ் இருக்குது. இந்த மார்க்கெட் வாட்சில் இருக்கனா மற்ற சார்ட்ஸில் எல்லாமே எதில், இப்போ சில்வர் பார்த்துட்டு இருக்கும்போது க்ரூடு கோப்பர் ஏதாவது சிக்னல் வந்துருச்சா, இல்லை வேறு ஏதாவது சிக்யூரிட்டியில் என்எஸ்சியில் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் ஏதாவது பயோ செல்ஃப் சிக்னல் வந்துருச்சா, இல்லைன்னா ஆப்ஷன்ஸில் ஏதாவது சிக்னல் வந்துருச்சா, நமக்கு தெரியாது. அந்த சார்ட் ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். ஆனால் இங்கே ஸ்கேனிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த மார்க்கெட் வாட்சில் இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாமே இது ஸ்கேன் பண்ணிட்டு எதில் பை ட்ரெண்ட் இருக்குது, செல் ட்ரெண்ட் இருக்குதுன்னு நமக்கு இங்கே அலர்ட் கொடுக்கும். இங்கே காட்டு தெரியும், இப்போ என்ன பையில் இருக்கா செல்லில் இருக்கா, இங்கே சார்ட்டு பார்க்கும்போதே தெரியும், இந்த ஸ்கேனர் பார்க்கும்போதே தெரியும். பார்த்தியா இப்போ யூரோ யூஎஸ்டி இங்கே பையில் இருக்குது, க்ரூட் ஆயில் செல் பொசிஷனில் இருக்குது, சிங்க பையில் இருக்குது, நிஃப்டி செல்லில் இருந்து. ஸோ அப்படி நம்ம ஒவ்வொரு ட்ரெண்டும் என்ன எப்படி இருக்குதுன்னு இங்கேயே தெரியும். அப்புறம் அந்த சார்ட்டுக்கு போகிறேன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கில் நமக்கு அந்த சார்ட்டை பார்க்க முடியும், டைரெக்டாக அந்த சார்ட்டுக்கு போக முடியும். இப்போ நேச்சுரல் கேஸுக்கு போனால் இங்கே கிளிக் பண்ணால் போதும், இங்கே இந்த சைடு ஆரோ பட்டன் இருக்கும், அதில் டைரெக்ட் கிளிக் பண்ணால் அந்த சார்ட்டுக்கு நமக்கு போக முடியும்.
ஸோ இப்போ நம்ம இதோட சார்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ நமக்கு அப்போது கரெக்டாக அங்கே ட்ரெண்ட் என்னன்னும் அதோட லெவல்ஸ் என்னன்னும் இங்கேயே தெரியும், புரியுதா? ஸோ நமக்கு அந்த சிக்னல்ஸும் அதோட கன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்து அங்கேருந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ரெண்டும் வந்து கரெக்டாக நமக்கு அந்த லெவல்ஸ் இங்கேருந்து தெரியும், சரி என்ன இதில் தெரியும். அப்புறம் புது சிக்னல்ஸ் ஏதாவது வந்தேன்னா இங்கே நியூ சிக்னல் ஜென்ரேட்டர்னு சொல்லி ஒரு டேஷ்போர்டு இருக்கும், இங்கே நமக்கு அது அலர்ட்டாக காட்டித்தருவோம். உடனே நம்ம அந்த சார்ட்டுக்கு போனால் அந்த சிக்னல் கன்ஃபார்மாக இருந்தால் அதில் என்டர் பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கு பார்த்தோன்னா இப்போ டோட்டலாக வந்து 1000 points மேலே ப்ராஃபிட் வந்துடுச்சு. இந்த ஒரு சிக்னல் இருந்து இந்த ஒரு செல் இப்போ முதல்ல செல் சிக்னலும் அப்புறம் பை சிக்னல் இருந்து 1000 points மேலே ப்ராஃபிட் வந்துடுச்சு. இப்போ 30,000 rupees மேலே நம்ம ஒரு டேயில் இந்த ரெண்டு சிக்னல் இருந்து ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணியிருந்தேன் கரெக்டாக, அது நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். ஜஸ்ட் உங்களுக்கு இது இன்றைக்கு டுடே மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்குது உங்களுக்கு. இதே மாதிரி தான் எல்லா சார்ட்டும் ஒர்க் ஆகும். உங்களுக்கு எங்கே எந்த எது வேணாலும் லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு லைவ் டெமோவுக்காக நம்ம டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம், கூப்பிடலாம். என்னோட மொபைல் நம்பர் இதில் கொடுக்குது, 9061308080 தான் என்னோட மொபைல் நம்பரு. வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான், உங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிடலாம், 9061308080. அப்புறம் நம்ம வெப்சைட் த்ரூ காண்டாக்ட் பண்ணிடலாம், காண்டாக்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாம். அது த்ரூ நம்ம காண்டாக்ட் பண்ணும், உங்களை திரும்ப காண்டாக்ட் பண்ணும். www.wintradersoft.com www.wintrader.in இது ரெண்டும் நம்ம வெப்சைட்டு தான். இதில் எதிர் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். உங்களை நமக்கு கன்சர்ன் சேல் பர்சன் கூப்பிட்டு டெமோ அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். லைவ் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு செக் பண்ணி அதோட ஆக்யூரஸி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓகேயாக இருந்தால் பிடிச்சிட்டா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிடலாம். உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி ஃபுல் ட்ரைனிங் நம்ம தருவோம். எப்படி இது யூஸ் பண்ண வேண்டிய கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது எப்படின்னு எல்லாமே ஃபுல் ட்ரைனிங் தரும். என்ன டவுட் இருந்தாலும் கூப்பிட்டு கேட்டு கிளியர் பண்ணி ட்ரேட் பண்ணிடலாம். இப்போது 12 வருஷமாக நம்ம மார்க்கெட்டில் இருக்குது, அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, அவ்வளோ கரெக்டாக ஆக்யூரஸி கீப் பண்ணதுனாலும் சப்போர்ட் கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குறதுனாலும் தான். ஸோ எந்த ஒரையும் வேண்டாம், அதுக்கு எல்லாமே நம்ம கேரண்டி ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டே பண்ணலுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.